தலைவர் பதவி மட்டும் இப்போதைக்கு ஆக்கியாக நிறைவு செய்யல, எம்ஜிஆர் தலைவருக்கு யாருன்னா போட்டிருந்தாக்கா அது பேர் கொடுங்க. அது இல்லாம இந்த பதவிகளோட உரிமை என்ன, இவங்களுடைய கடமை என்ன, இவங்களுடைய அதாவது நம்ம சாதாரண சொல்ல அவங்க என்ன பவர், அவங்கள அந்த அணிக்கு அந்த மன்றத்துக்கு என்ன மாதிரியான பவர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது விருப்பம் கேட்டீங்கன்னா. இது நம்ம ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்துறதுக்கு உண்டான ஒரு மன்றமாக தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நிறைய லீகலா எல்லா விஷயத்தையும் மூவ் பண்றதுக்கு எல்லாமே ஆளுங்க ரெடியா இருக்கிறாங்க. அதால இந்த மன்றத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்தணும். இதுல எல்லாருமே தலைவர்ல இருந்து லாஸ்டா இருக்கிற மாணவர் அணி உறுப்பினர் வரைக்கும் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதால இதுல எல்லா விதமான கொள்கைகள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிக்கணும். இன்னும் மற்ற விஷயங்கள் வந்து மற்ற உறுப்பினர்கள் வந்து அதை பற்றி பேசுவாங்க. இதில் அந்த பதவியில் போட்டியிடுறவங்க சில பேர் தான் பேர் கொடுத்துருக்காங்க, அவங்க பேர் நான் சொல்கிறேன். தலைவர் வந்து இப்போதைக்கு காந்தியர்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் அது கன்ஃபார்மாக தெரியல. ஸ்ரீ ராகேஷ், வினோத் என்கிற அப்பு ரெண்டு பேர் போட்டிடுறாங்க. செயலாளர் வந்து வி தியாகராஜன், வி பிரதாப் ரெண்டு பேர் போட்டிடுறாங்க. துணை செயலாளர்ல சி கார்த்திக், கே அசோக். பொருளாளர்ல சி சரவணன் ஒருவாதான் கொடுத்துருக்காங்க. துணை பொருளாளர்ல எஸ் அருண்குமார் இன்னும் ஒருவாதான் கொடுத்துருக்காங்க. கொள்கை பரப்பு செயலாளர் இதுல மாதவன் என்கிற ஆப்பிள், அப்புறம் எம் அஜித் இங்க வந்து கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு துணை செயலாளர் சிம்பு, நெக்ஸ்ட் அஜய், அடுத்தது இளைஞரணி அதுல வந்து சாரித் ராஜா சரத் ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. மாணவர் அணியில ரஜினி முருகன் அப்படி கொடுத்துருக்காங்க நேம். வேற யாரா இந்த கொடுத்து சொன்ன அந்த பதவியெல்லாம் நீங்க என்ன போட்டி போற கொடுத்துருந்தாக்கா அதை நேம் இனிஷியல் பண்ணுங்க. இல்ல நாங்க உறுப்பினருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றவங்க அதுல தான் இந்த நேமே நான் படித்தேன், எந்தெந்த போஸ்டிங் யாருன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இந்த மாதிரியான ஃபார்ம் உங்களுக்கு எல்லாரும் கொடுப்பாங்க, எனக்கு கொடுத்த போல உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு கொடுத்தவொடனே நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியமாக எல்லாருக்குமே பெண்ணு கொடுப்பாங்க. அந்த பெண்ணு கொடுக்கும்போது இப்போ இங்கே ரெண்டு நேம் இருக்கிறாங்கக்கா, உங்களுக்கு யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்றத ஒரு டிக் பக்கத்திலே அதிலே அதே போல் இது மதிப்பில்லாமல் போகிறது அதாவது இன்வேலிடா அப்படின்னு மாதம் கேட்டக்கா ரெண்டு டிக் பண்ணுறது இல்லை டிக் பண்ணாமல் விட்டுருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காக்கா அது மதிப்பு எழுந்தது. ரெண்டு டிக் பண்ணவே கூடாது, ஒரு டிக் தான். இல்ல நான் டிக் பண்ணிட்டு அடிச்சுட்டு எந்த ஒரு டிக் பண்றேன் அப்படின்னா அது எடுத்துக்கப்படாது, அது வேஸ்டா போயிடும். அதால ஒண்ணுக்கு பண்ண முடியாது, படிச்சுட்டு உங்களுக்கு பொறுமையா எல்லா பதவியுமே நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? முக்கியமா இதுல வந்து எது சொல்றது, நம்ம தேர்ந்தெடுக்கிறால நம்ம ஆளுதான், அதை நம்ம மறந்துடக்கூடாது. எந்த விதமான அரசியல் குறிக்கிறோ இல்ல வெளியூர் ஆளுக்கோ இங்க யாருமே கிடையாது, எல்லாமே நம்ம தான். இப்ப எப்படி ஒரு ஜனநாயகனாவே ஒரு எம்எல்ஏ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கலாம், நம்ம ஓட்டு போட்டு தான் அவங்க தேர்ந்தெடுக்கணும், நம்மளுடைய பவர் தான். இப்பயும் சட்டமன்றத்துல ஒரு மசோதாக பன்னெண்டு வருஷம் இருந்தாக்கா எம்எல்ஏட பவர் அங்க தேவைப்படும். என்ன கேட்டா உச்ச நீதிமன்றோட தலைமை நீதிபதியே எடுக்கிற அளவுக்கு பவர் இருக்கு. யாருக்கு எப்படி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கிறதுல ரொம்ப ஆனஸ்டான அது அவரே எடுக்கணும்னு ஒரு பவர் யாருக்கு இருக்குன்னா இந்த எம்பி கிட்ட இருக்குது. எம்பி எல்லாருமே சேர்ந்தா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே தூக்கலாம். அப்ப இதுக்கு அவ்வளவு பவர் யாருக்கு நம்ம கொடுத்தது, இது நம்ம ஒவ்வொரு போடுற ஓட்டு தான். நம்ம போடுற ஓட்டுகள் எல்லாமே பொதுவாகவே இங்கே இந்தியா இருக்கட்டும் இல்ல எம்எல்ஏ எம்பி அது மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், இது ஜனநாயகம் முறைப்படி தான் இந்த வார்த்தை நான் பேசுறேன். அரசியல் தான் பேசுறேன் சீதாவை, அந்த எம்எல்ஏட எம்பியோட பேக்ரவுண்ட் தான் அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா ஆள் எப்படி இந்த மாதிரியான பார்த்து தான் போடணும். ஆனா நம்ம பொதுவாக என்ன பண்றோம், கட்சி அந்த கட்சியோட தலைவர் இவங்க பார்த்தா நம்ம எப்படி ஓட்டு வரோம். இன்னைக்கு நம்ம எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் தான் ஒண்ணுமே தெரியாது. ஓகே, அவர் எவ்வளவு ரிசோர்ஸ் செஞ்சுருக்காரு, என்ன மாதிரியான ரிசோர்ஸ் இருக்கு, எவ்வளவு கேஸ் இருக்கு அவர் மேல, அவர் கேஸ் என்ன மாதிரியான கேஸ் இன்வால்வ் ஆகிக்கிறாரு. ஓகேவா? வேற எந்த தப்பான விஷயம் இன்வால்வ் ஆகிறாரு இல்ல புதுசா வேலை கேஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதனால நோட் பண்ணி போடணும். இப்போ தேர்ந்தெடுக்கிற உரிமையாக இருக்கும், நீங்க என்ன பண்ணணும் அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்கிறது என்னுடைய